ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி மேக்கர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம செல்லம் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப்பாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டில் நியூவாக ஒரு ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு, எஸ்இஓ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரண்ட்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ ஆப்பை பார்க்குறது முன்னாடி கரண்ட்டில் ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஆப்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பக்காவ வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. எல்லாத்திலையும் வந்து நேற்று நைட் வந்து பேமெண்ட் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களோட பேடிஎம்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஸோட நேம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என் மேன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்கும். அதாவது இந்த ஆப்ஸோட பேமெண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமில் வந்திருக்கும். ஸோ அதுவே வந்து பேடிஎம் 7.4.1 அந்த ஏபிகே வெர்ஷன் வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போட நேம்லாம் காட்டும், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்போட பேமெண்ட் எல்லாமே வந்து எல்லாமே கரெக்டாக பேமெண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ இது வந்து எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதுல இந்த மூணு ஆப்ஸும் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, எல்லாமே பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த மேலே உள்ள இந்த ஆப்ஸ்லாம் ஸ்டாப்பானு கேட்டிங்களா, இல்லை எதுவுமே ஸ்டாப் இல்லை. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம்ல உங்களுக்கு வந்து எதுவும் லிமிட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நேற்று வந்து அமௌண்ட் சென்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ஆப்ஸ்லலாம் இன்றைக்கு பேமெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லலை. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கு பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு லைன் ஆப்பை மட்டும். தென் அதுக்கப்புறமா கரண்ட்டில் ஸ்டாப் ஆன ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேப் அப்புறம் டெலிகிராமு எல்லாத்துலேயுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், இந்த ஆப்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ யாரும் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ அதோடவே சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் முடிஞ்சு மூணாவது வாரம் கிட்டத்தட்ட போயிருச்சு. ஸோ அதனால் எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகலாம். ஸோ இதனால் இந்த ஆப்பையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஸோ இந்த மூணு ஆப்பு, தென் அது போக இந்த ஒரு 12 ஆப், டோட்டலாக 15 ஆப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இது யாரும் யூஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி கூட எந்தெந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியல அப்படின்னா கம்யூனிட்டி டேப்பில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீட்டாகவே போட்டிருக்கேன், ஒர்க்கிங் ஆப்ஸ் ஸ்டாப்பிங் ஆப்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதை போயிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து கரண்ட்டில் ஒர்க்கிங் ஆப்ஸ் எல்லா டீலும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுற பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஓப்பன் பண்ணாலும் லாகின் வித் கூகுள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் எடுக்கிறோங்க. தென் அதுக்கு ரெஃபர் கோட் 111222 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற கொடுத்து உள்ளே வந்துருங்க. ஸ்டார்ட்டை கொடுத்து உள்ள வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து அவ்வளோவா சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஆப்பை யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து நேற்று நைட் வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது, பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா 70 இம்ப்ரெஷன், 70 கிளிக்கு, 70 டவுன்லோடுன்னு இருக்குது. ஸோ ஆப்பை வந்து முன்ன மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இந்த ஏஜென்சி ஆப்பில் இருக்குல்லையே எஸ்இஓ ஆப்பு. ஸோ அதே சேம் டைப் தான். ஆப்புக்கான லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே என்ன ப்ராப்ளத்தை வந்து இவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க, சர்வர் ப்ராப்ளம். ஸோ அதனால் இப்போ வந்து டாஸ்க் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணி காட்ட முடியல. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சர்வர் ப்ராப்ளத்தை நாளை இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ் பார்க்குறதோட கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் எல்லா டீட்டிலும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.